அண்டாள் திருவடிகளே சரணம். எந்தோ பாசுரம், ఇక్కడి నుంచి ప్రతి పాసరం కూడా కొంచెం కష్టంగా ఉంటుంది. అయినా ఏం పర్వాలేదు, మనకి నేర్చుకోవాలన్న తపన ఉంది కాబట్టి, గోదాదేవి యొక్క కళ్యాణ గుణాలు మన మీద ఉన్నాయి కాబట్టి పర్వాలేదు. నెమ్మదిగా చదువుదాము, శ్రద్ధగా చదువుదాం. గోదాదేవి తప్పకుండా కరుణిస్తుంది మనల్ని. ఎనిమిదో పాసరంలోకి వెళ్ళిపోదాం. ఒకసారి పాసురమంతా కలిపి చదువుతాను, తర్వాత విడివిడిగా చదువుకుందాం. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாரா எந்தருளே லோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்படு நாலுகேசு லைன்ல சொப்பின ஆகி ஆகி நம்மதிகா சதுவுத்தானு, ஜாகிரத்தகா பட்டுக்கோண்டி. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் அந்தருளே லோரெம்பாவாய். கலிப்பைனா சதவச்சு, விடிகாயினா சதவச்சு. ஆவாவென்றாரா எந்து அருளே லோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மல்லி இங்கோசாரி. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் அந்து அருளே லோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.